வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரேவோ டாக்ஸ். இது வந்து ஒரு புது விதமான கண்டென்ட். இந்த டாபிக்குள்ளே நாங்கள் போனதே கிடையாது, விச் இஸ் ஃபிட்னஸ். ரெண்டு பேருக்குமே புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, எங்கடா கேஎஃப்சி இருக்குது, எங்கடா மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, 11 மணிக்கு எங்கடா ஐஸ்கிரீம் கிடைக்கும், அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. எங்கடா ரன்னிங் இருக்குது, எங்கே போகலாம், ஜிம்முக்கு எப்போ போகலாம், அந்த மாதிரி மாறிட்டோம். என்னன்னு தெரில, இந்த சேஞ்ச் ரொம்ப வெல்கமிங்காக இருக்குது எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 5K ரேஸில் நாங்கள் என்ரோல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு ரேஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து 10K தான் ஓடுற மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எடுத்தோன்னே 10 கிலோமீட்டர்லாம் முடியாது அப்படின்ட்டு 5K நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் ஓடுறதா இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த பிளான்லாம் எப்போ வந்தது அப்படின்னா, சிவா வந்து ட்ரைனிங் போயிட்டுருப்பாங்க. ஸோ அப்போ நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஸோ எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதில். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்துட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் எனக்கு எப்படி ஓடணும்லாம் தெரியாது, பட் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இது வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட்டு, நமக்கு வாக்கிங்கு ஜாகிங் இதெல்லாமே வந்து உங்களோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க், இதெல்லாம் யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நாய் துரத்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நான் எனக்கு ஓட தெரியாது அப்படின்னு நின்றுட்டா இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான், அதை மைண்டில் வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அண்ட் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட்டாக என்னால் ஓட முடியாது. ஸோ எவ்ரி 100 மீட்டர் அப்புறம் ஒரு 100 மீட்டர் நடப்பேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் ட்ரெயின் பண்ணேன். இனிஷியலாக வந்துட்டு ஜிம்மில் ட்ரெட்மில் தான் நான் ட்ரெயின் பண்ணேன். ஸோ அதுலேயே ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிட்டு இருந்துட்டு எனக்கு சர்ஃபேஸில் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து இதில் என்ன சேலஞ்சுனா, 5 கிலோமீட்டர் ரெண்டு பேராலையும் ஓட முடியும், இவளால் ஃபுல்லாக 5 கிலோமீட்டர் முடிக்கிறது இவளோட சேலஞ்சு. எனக்கு வந்து எப்படின்னா, 5 கிலோமீட்டரை ஒரு 33 மினிட்ஸில் முடிக்கணும். இதனோட பெஸ்ட்டு இதுவரைக்கும் 33 மினிட்ஸில் ஓடிருக்கேன். ஸோ இன்றைக்கும் 33 மினிட்ஸ் ஆர் லெஸ் தேன் தட் ஓடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து நமக்கு ரன்னு. இது வந்து எப்படின்னா, இதோட கான்செப்ட் வந்து க்ளோயிங் கான்செப்ட்டு. ஸோ டார்க்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நிறைய க்ளோ கிட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் கண்டிப்பாக நான் வீடியோ கவர் பண்ணுறேன். அண்ட் நான் இதை வந்து எடுத்த உடனே 5 கிலோமீட்டர் ஓடிட்டேனா அப்படின்னா இல்லை, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சொன்ன எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன். அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் போனேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி ரன்னை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேனா இல்லை பாதியிலே கிவ் அப் பண்ண போகிறேனா அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும் நாங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணமான்னு. கண்டிப்பாக கிவ் அப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. நம்ம புதுசாக ஒரு விஷயத்தில் இறங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் அண்ட் பாடியை வந்து ரெடி பண்ணுறது தான். எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓட போகிறோம் அப்படி இன்றைக்கே ஓட ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும். அண்ட் அதனால் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஒரு ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜாகிங் போகலாம், வாக்கிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம். அண்ட் நான் அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ரெகுலராக அப்படின்னா, அது வந்து எனக்கு ஜூம்பா தான். ஸோ நான் ஜூம்பாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீக்லி நான் 2 கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். அப்புறமா என்ன பண்ணேன்னா, வீக்லி 4 கிளாஸஸாக மாற்றினேன் அதை. அதுக்கடுத்த வீக் செகண்ட் வீக்லேருந்து எப்படி பண்ணேன்னா, மார்னிங் மட்டும் போயிட்டு இருந்தேன்னா ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் போக ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்படி தான் வந்துட்டு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணேன். எடுத்த உடனே வந்து உடம்பை வந்து ஷாக் பண்ணாமல் அப்படியே பொறுமையாக ஒரு ஒரு நாள் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி பண்ணேன். ஸோ ஜூம்பா முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்தது, ஓகே நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னதான் நம்ம ஓடுறதுக்கு நம்ம மைண்டு பாடியெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாலும், ஓடுறதுக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரென்த்து தேவை. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் வந்து என்கிட்ட சுத்தமாக இல்லை. நான் வெஜிடேரியன்றதுனால வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு கொஞ்சம் தூரம் ஓடினாலோ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணாலோ ரொம்ப எனர்ஜி டிப்ளீட் ஆகி ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன். உடம்பை வந்துட்டு செமையாக ஸ்ட்ரென்த் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் எனக்கு வந்து முன்ன பின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. நான் இது வந்து ஜிம் வந்து எனக்கு ரொம்ப புது விஷயம். அண்ட் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது அண்ட் இந்த ஜேர்னியில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து சிவா தான். ஸோ எந்தெந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. ஒரு உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு கோச்னா நான் சிவாவை தான் சொல்லுவேன். என்னோடய ஜிம் கோச் கூட எனக்கு இந்தளவு ட்ரெயின் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ரொம்பவே பொறுமையாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எந்தெந்த ஆக்டிவிட்டி பண்ணால், எந்தெந்த எக்யூப்மெண்ட்டில் பண்ணோன்னா எந்தெந்த மசில் ஆக்டிவேட் ஆகும்,
என்னென்ன யூசஸ் இருக்குது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மட்டும் சும்மா பண்ணு அப்படின்னு அவங்க சொல்லாமல் என் கூடவே இருந்து அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேருமே ஒரு கப்புள் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லா எக்ஸசைஸுமே. இதெல்லாம் வந்து ஒரு 10-15 டேஸில் முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து ட்ரெட்மில்ல ஏறவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது எப்படி ஓடினேன் அப்படின்னா, இனிஷியலாக 1 மினிட் ரன்னு 2 மினிட் ரெஸ்ட் அப்படின்ற ஃபேஸில் ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் டே வந்துட்டு 2 மினிட் ரன் அண்ட் 1 மினிட் ரெஸ்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ வித் 6 செட்ஸ் பண்ணேன் ஆக்சுவலாக, இதே மாதிரி காம்பினேஷனில் 6 தடவை பண்ணேன். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் எப்படி நான் ரனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி ஓடினேன் அப்படின்னா, 5 மினிட்ஸ் ரன், 1 மினிட் ரெஸ்ட்டு, 6 செட்ஸ் பண்ணேன். ஸோ வந்துட்டு எனக்கு இதுலேயே ஓடி, இந்த ட்ரெட்மில்லையே ஓடி 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 என்ன ஆயிடுச்சுன்னா, ட்ரெட்மில் செமையாக பழகிடுச்சு அண்ட் என்னால் சர்ஃபேஸில் ஓட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா, ட்ரெட்மில்ல ஓடுறதை கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 3 டேஸ் வந்துட்டு ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது, ஸோ அங்கே வந்துட்டு 5 கிலோமீட்டர் ட்ராக் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போய் ஓடி ட்ரை பண்ணேன். என்றைக்கு நம்ம சோம்பேறித்தனத்தினால படியேறது மலையேறுறது இதெல்லாம் நம்ம நிப்பாட்டினோமோ, அன்னையிலேருந்து இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜிம்மில் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டேர்ஸ் ஏறுற மாதிரி தான், நம்ம ட்ரெட்மில் மாதிரியே ஒரு பெல்ட் அந்த மாதிரி சுற்றிட்டுருக்கோம். இது நான் மலேசியாவில் ஜிம்மில் போயிருக்கேன் பார்த்ததில்லை, இந்த இந்தியாவிலேயும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை, இது துபாய் ஜிம்மில் தான் இருக்குது. ஸோ இதில் எப்படின்னா, நீங்கள் எத்தனை ஃப்ளோர்ஸ் ஏறுறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க எல்லாமே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், 5 ஃப்ளோர் ஏறியிருக்கீங்க, இத்தனை ஸ்டெப்ஸ் ஏறியிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் இது வந்து எதுக்குனா சும்மா ஜாலிக்காக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எனக்கு இதுவும் யூஸ் ஆச்சு, நான் பண்ணேன் எதுவுமே எனக்கு யூஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு வந்து செமையாக ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணிச்சு, ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஃபைனல் ரனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ரன் அன்னைக்கு மார்னிங் வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ரெண்டு பேருக்குமே நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ நாங்கள் வந்து பயந்துட்டு ஓகே நம்ம கண்டிப்பாக ரன்னை முடிக்கணும், அதனால இன்றைக்கி மார்னிங் போயிட்டு ஜிம்மில் லைட்டாக ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக் மட்டும் ட்ரெட்மில்ல பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம். அதோட ஸோ எங்களோட ரன் வந்துட்டு 8:05 ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட க்ளோயிங் கிட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ நாங்கள் தனியாக ஓடலை, அண்ட் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வின் அண்ணா சீனி அண்ணா வந்து எங்களோட வந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒன்றா இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ அந்த க்ளோயிங் கிட் வந்து ஒரு லைட் மாதிரி இருந்தது, அதை அப்படியே தட்டினோன்னா க்ளோ ஆகும். ஸோ கைக்கு காலுக்கு அண்டு ஹேர் பேண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ராப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தோம் நாங்கள். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது வந்து கிட்ஸோட ரேஸ் தான். 10 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து கிட்ஸ் ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்ஸோடது வந்துட்டு 1 கிலோமீட்டர் அண்ட் 3 கிலோமீட்டர் இருந்தது. ஸோ வந்துட்டு கிட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க அண்ட் அவங்களோட ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே வந்து செம கலர்ஃபுல்லாக இருந்தது, குட்டி குட்டி கிட்ஸ் இந்த மாதிரி இருந்தது.
ஸோ எப்படின்னா ஆர்டராக நிப்பாட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 கிலோமீட்டர்ஸ், ஃபஸ்ட்டு கிட்ஸு, அப்புறம் 10 கிலோமீட்டர், அப்புறமா 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ வந்து 10 கிலோமீட்டர் கூப்பிட்டப்பவே நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். அண்ட் 10 கிலோமீட்டர் 8:00 ஸ்டார்ட் ஆச்சு. அது ஸ்டார்ட் ஆன 5 மினிட்ஸில் வந்துட்டு 5 கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் போயிட்டு அந்த வெயிட்டிங் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஜோஷே பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்தது, செம்ம வைவாக இருந்தது. எல்லாருமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இதில் கேட்டகரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்துட்டு 60 வரைக்கும் இருந்தது, 50 to 60 ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது. ஸோ வந்து எல்லா ஏஜ் குரூப் பீப்புளையும் பார்க்க முடிஞ்சது இங்கே. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, நம்ம எப்படி முடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. பட் அங்கே இருக்கிற நம்ம கூட வர்றவங்க எல்லாருமே வந்து செம்மையாக என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, கமான் கமான் உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து டைரெக்டாக அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இல்லை, எப்படின்னா வளைஞ்சு வளைஞ்சு ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு அந்த எண்டு போயிட்டு இங்கே வரணும், அடுத்த செகண்ட் ஸ்ட்ரைட்டாக ஓடணும், அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே போயிட்டு வரணும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு இருக்கும்போது அங்கே முடித்தவங்க வெளியில் வருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் செம்மையாக என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஓடும்போது என்னால் எடுக்க முடியல. ஸோ என்னோடய ஃபுல் கான்சென்ட்ரேஷன்லாம் ஓடுறதுல தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி வந்துட்டு என்னோடய அந்த டச் லைன், அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டை டச் பண்ணும்போது வந்து செம ஹாப்பியாக இருந்தது. ஸோ கடைசியாக நான் வாங்கின மெடல் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3rd standard ஃப்ராக் ரேஸில் வாங்கினது தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் கிடச்சது வந்து செம பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாரோடதையும் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் வந்தேன். நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் தான் லாஸ்ட் வந்தேன் போல அப்படின்னு. பட் நான் வந்து 45 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். எனக்கு அப்புறம் ஒரு 20 members வந்திருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 1 hour 30 minutes வரைக்கும் பீப்புள் வந்திருக்கிறாங்க. அண்ட் சிவா வந்துட்டு 30 minutes முடிச்சிட்டாங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மெடல்லாம் கொடுத்தாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு மூஞ்சிக்கெல்லாம் கழுவிட்டு ஒரு செம பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து நிறையா ஸ்பான்சர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எல்லாமே, ஐஸ்கிரீம்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே. அண்ட் மேஜர் ஸ்பான்சர் வந்துட்டு SS பிரியாணின்னு சொல்லிட்டு துபாயில் இருக்காங்க. ஸோ ஓடியாச்சு, மெடல் வாங்கியாச்சு, அடுத்து என்ன பண்ணுவோம்? அதே தான், போன உடனே ஒரு பெரிய பிரியாணி பேக்கெட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு ஃபுல் பர்ன் பண்ண கேலரிஸ் எல்லாத்தையும் ஏற்றிட்டுருந்தோம். ஸோ இது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தது. ஃபைனலி நான் வந்துட்டு 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், என்னோட ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் ரேஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.